பிஜேபி மட்டும் குறை சொல்லக்கூடாது. திருச்சி வேலுசாமி, பிஜேபி மட்டும் இங்க எல்லாத்துக்கும் குறை சொல்லப்படுதா? ஏன் சந்தேக கண்ணோடவே பிஜேபி எல்லாரும் அணுகிறீங்க? அதுல ஒரு பிழை இருக்கு, ஒரு ஒருசார் பட்சம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அப்படித்தான் இருக்குதா? நீங்களும் சரி, இங்க இருக்க எல்லாரும் சரி, பிஜேபி ரொம்ப மரியாதை குறைவா பேசிட்டு இருக்கீங்க. அவங்க என்னமோ ஒரு சீட்டு வச்சுட்டு மற்றதெல்லாம் விலைக்கு வாங்குறாங்களா சொல்றீங்க. அதை விட அவங்க திறமைசாலிகள். ஒரு சீட்டுமே இல்லாத அருணாச்சல பிரதேசம் மொத்த கவர்மெண்டே விலைக்கு வாங்குற சாமர்த்தியம் அவங்களுக்கு இருக்கு. நம்ம சீனிவாசன் பல விஷயங்களை சொன்னாரு. அவர் 1952 தமிழ்நாட்டு பிரச்சனை எல்லாம் சொன்னாரு. அது வேறு, இது வேறு. அப்ப காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ரெண்டும் சம பலத்தில் இருந்தது. அது இல்லாமல் இன்னர்வேல் பார்ட்டி, காமன், அந்த ராமசாமி படையாட்சியுடைய கட்சி, மாணிக்கவேல் நாயகியுடைய கட்சி, அந்த ரெண்டு பேரும் காங்கிரஸை ஆதரித்தார்கள். அதனால அந்த ஆட்சி வந்துச்சு. அது ஒண்ணு. நான் இன்னொன்னு எளிமையான கேள்வி கேட்கிறேன். இது எல்லாமே சரி, தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்கள் ஒன்றாக கூடி சசிகலாவை தான் தங்களுடைய தலைவர் என்று தேர்ந்தெடுத்து கவர்னர் ஆபீஸ்க்கு அனுப்பினதுக்கு அப்புறம் ஒரு வாரமாக தமிழ்நாட்டுக்குள்ளேயே கவர்னர் வராமல் இருந்ததும், அதே நேரத்தில் பிஜேபி முதலமைச்சரை ராத்திரி 1:30-2 மணிக்கு மேல முடிவு பண்ணி காலையில 5 மணிக்குள்ள கவர்னரை வச்சு பதவி பிரமாணம் செய்ததும் ரெண்டும் ஒன்றா? இந்த வேறுபாடு வேற யாராவது செஞ்சிருக்காங்களா? ஆக ஜனநாயகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில சின்ன சின்ன நழுவல்கள் அப்படி இருப்பது என்பது வேறு, முன்கூட்டியே ஜனநாயகத்தை கொலை செய்வதை போல செய்வது என்பது வேறு. இல்ல, இதெல்லாம் காங்கிரஸ் செய்யலையா? ஏன் பிஜேபி மட்டும் பர்டிகுலரா குற்றம் சாட்டுறீங்க? காங்கிரஸ் ஆட்சியிலே இதெல்லாம் நடந்திருக்கு, அதையெல்லாம் நம்ம மறைச்சிட்டு ஏன் இதை மட்டும் இப்ப பேசுறோம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படித்தான் இருக்குதா? அதத்தான் நான் கேட்டது, நீங்களும் கவனிக்கலையே. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னாலே அவரை பதவி பிரமாணம் செய்யாம கவர்னரை இந்த மாநிலத்துக்குள்ள ஒரு வாரம் வரவிடாமல் தடுத்தது காங்கிரஸ் எப்பாவது செஞ்சிருக்கா? ராத்திரி 1 மணிக்கு மேல முடிவு பண்ணி காலைல 5 மணிக்குள்ள ஒரு புது அமைச்சரை பதவி பிரமாணம் மகாராஷ்டிரா பண்ணாங்களே, அது போல காங்கிரஸ் செஞ்சிருக்கா? இந்திய நாட்டுடைய வரலாற்றுல உண்டா? இதைத்தான் அதிகார மீறல், அத்துமீறல், ஜனநாயகத்துக்கு புறம்பான வழி அப்படின்னு சொல்றோம். முன்னால கட்சி மாறுவது ஒவ்வொன்றும் அனுபவத்திலிருந்தா சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறோம். கட்சி மாறும் தடை சட்டம் வந்தது, அது அப்படி வந்து ஆயாராம் கயாராம் வந்தது, அதிலிருந்து பாடம் கற்று சொன்னோம். இப்ப ஒட்டுமொத்தமாக கட்சியை சேர்ந்து போகிற போது அதற்கு என்ன என்று இனிமேல் தான் பார்க்க வேண்டும். ஆனால் அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பெருவாரியான எம்எல்ஏக்களை ஆதரித்தும் கூட அவருக்கு பதவி பிரமாணம் செய்ய வைப்பதற்கு கவர்னர் இந்த மாநிலத்துக்குள்ளே வராமல் பார்த்துக் கொள்வது என்பதும், அதே போல இரவு 1 மணிக்கு மேலே ரகசியமாக கூடி காலை 5 மணிக்குள்ளாகவே தங்களுக்கு வேண்டியவரை முதலமைச்சராக கவர்னர் மூலமாக நியமனம் செய்வதும், இதை யாரும் இதுவரை செய்ததில்லை. துணிவாக, தைரியமாக ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்துவிட்டு இந்த காரியங்களை வேறு யாரும் செய்வதில்லை. இப்போதும் அவர்கள் அதை பற்றி கவலைப்பட, பாஜக ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கிறது சொல்றீங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய பலவீனத்தை மறைக்க இதெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? நாங்கள் ஒண்ணு சொல்ல முடியாது. காங்கிரஸ் கட்சி தன்னோட பலவீனத்தை மறைக்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா? 2017 கோவா மணிப்பூர் உதாரணத்தை அடிக்கடி சுட்டி காட்டுறீங்க. கோவால அப்ப 17 பேர் ஜெயிச்சு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்தீங்க. இன்னைக்கு 17 பேர்ல 2 பேர் மட்டும்தான் கோவால காங்கிரஸ் எம்எல்ஏக்களா இருக்கிறாங்க. மணிப்பூர்ல 28 பேர் ஜெயிச்சீங்க, இன்னைக்கு 4-5 பேர் தான் இருக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்பா காங்கிரஸ் வேட்பாளர்கள் கிட்ட சத்தியம் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கு, நாங்க கட்சியை விட்டு போமாட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்ப காங்கிரஸ் கட்சி தன்னோட பலவீனத்தை மறைப்பதற்கு பாஜக இப்படி எல்லாம் செய்து பாஜக மேல படிக்கூட கையில் இருக்கீங்களா? பதவி பிரமாணம் செய்கிற போது சத்தியத்துக்கு வாங்குறாங்க. அது ஓகே சார், வேட்பாளராக இருக்கும் போதே சத்தியம் வாங்கினா இங்க ஒரு சந்தேகம் வருது. கவர்னரையே தங்களுடைய ஆபத்தை அரிப்பில்லாமல், ஆபத்தை வந்து அரிப்பை ஆபத்து இல்லாமல் தீர்த்துக் கொள்வதற்கு பயன்படுத்துகின்ற இந்த வித்தை இவர்களை தவிர யாரும் இதுவரை செஞ்சிருக்காங்க? ராத்திரி 1:30 மேல முடிவு பண்ணி 5 மணிக்கு எல்லாம் பதவி பிரமாணம் பண்ணது உண்டா? அல்லது மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் தீர்மானம் போட்டு கொடுத்தோம் அவருக்கு பதவி பிரமாணம் செய்யாமல் அதான் கவர்னரே தமிழ்நாட்டுக்குள்ள வராம பாத்துக்கிட்டாங்களே, அதை போல இதுக்கு முன்னாலே எப்ப நடந்தது உண்டா? எதுவுமே இல்லையே. பலம் என்பதும் பலவீனம் என்பதும் ஜனநாயகத்துக்கு தெளிவா தெரியும். சார், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்தா ஆட்சி அமைக்க வேண்டிய வேலையை நீங்க தானே சார் செய்யணும். அவங்க ரெண்டாவது இடத்துக்கு வந்து அந்த வேலையை செஞ்சுட்டு அவங்க ஆட்சி அமைச்சுட்டு போயிடுறாங்கல்ல, அந்த இடத்துல காங்கிரஸ் வந்து பலவீனமா இருக்கா? பா சிதம்பரம் சில நாட்களுக்கு முன்னா கூட சொல்றாரு, 2017 எங்களுக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருந்தும் நாங்கள் தவற விட்டு விட்டோம் அப்படின்னு. அதுக்கு பதில் சொல்லுங்க, கவர்னரை வைத்து என்னன்னே யாருக்கும் தெரியாது. ராத்திரி 1:30
பண்ணி ரெண்டு மணிக்கு மேல முடிவு பண்ணி காலையில அஞ்சு மணிக்கு உள்ளாக பதவி பிரமாணமே முடிஞ்சு போச்சு. இது ஜனநாயக படுகொலை இல்லையா? சரி, அதை அதை அவர்கள் செய்வதை நியாயம் யாராவது சொல்ல முடியுமா? இல்ல இது மாதிரி காங்கிரஸ் செஞ்சாலும் சொல்லுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். புதுசு புதுசா கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு ஜனநாயகத்தை குடிதோண்டி புதைப்பதில் இவருடைய விட நல்லவர்கள் யாரும் இல்லை. திரு இருந்து அவர்கள் மீண்டும் ஜனநாயக வர வேண்டும் என்பதற்கு தான் அவர் பேசிட்டு இருக்கவே வேற எதுவும் இல்லை. சரி, திரு ஸ்ரீராம், பாஜக என்றால் பயம், அந்த பயம் வந்து பலத்தால் வருவதல்ல, அவங்க செய்யக்கூடிய பேரத்தை